மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, அவை முன் வைக்கப்பட்டுள்ள அரசினர் சட்ட முன்வடிவு மீது பல உறுப்பினர்கள் பல்வேறு அரிய நல்ல கருத்துக்களை தெரிவித்திருப்பதற்காக அவர்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். ஒரு சில உறுப்பினர்கள் தொழிலாளர்கள் நடத்துகிற போராட்டங்கள் குறித்து என்னிடமிருந்து விளக்கம் தேவை என்று கேட்டிருக்கிறார்கள். நான் அவையில் விளக்கம் அளிப்பதற்கான வாய்ப்பினை நல்கியமைக்காக அந்த உறுப்பினர்களுக்கும் உள்ளபடியே என்னுடைய நன்றியை தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தொழிலாளர்கள் பிரச்சினை சம்பந்தமாக கோவையிலிருந்து தொழில் அதிபர்கள், தொழிற்சங்கங்களினுடைய பிரதிநிதிகள் மற்றும் அரசு சார்பினர் ஆகியவர்கள் கொண்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தை கலந்துரையாடல் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இதே கோட்டை பகுதியிலே நாமக்கல்லார் மாளிகையிலே நீண்ட நேரம் நடைபெற்றதை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நன்கு அறிவார்கள். அன்றைய தினம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது பல கருத்துக்கள் அனைத்து தரப்பினர்களாலும் விவரமாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கூடுதலாக பல்வேறு சலுகைகள் மாநில அரசின் சார்பில் வழங்கப்பட வேண்டும் என்று தொழிற்சங்கங்களினுடைய பிரதிநிதிகள் கேட்டார்கள். நாங்கள் அவற்றை ஏற்க தயாராக இருக்கிறோம். ஆனால் அவற்றிலே பெரும்பகுதிக்கு பொறுப்புடையது மத்திய அரசுதான் என்று அப்போதே நான் புள்ளி விவரங்களுடன் எடுத்துச் சொன்னதை அனைவரும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மத்திய அரசு அந்த கடமையை முழுமையாக செய்ய கடமைப்பட்டிருப்பதால் மத்திய அரசு கண்டிப்பாக அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அப்போதே நான் எடுத்து கூறி இருப்பதுடன் மறுநாளே விரிவாக ஒரு கடிதமும் பிரதமருக்கு எழுதி இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்களும் தங்களால் இயன்றதை செய்வதாக சொல்லி இருக்கிறார்களே தவிர இது நாள் வரையில் எதையும் நிறைவேற்றவில்லை என்பதை அவையின் கவனத்திற்கு மிகுந்த வருத்தத்துடன் இச்சந்தர்ப்பத்தில் கொண்டு வருகிறேன். மத்திய அரசு தாமாக முன்வந்து நமக்கு இருக்கின்ற பெரும் சுமையில் பங்கு கொள்ள முன்வருமேயானால் மாநில அரசு தன்னால் இயன்ற எல்லாவிதமான உதவிகளையும் செய்ய தயாராக இருக்கிறது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்து கொள்கிறேன். இது மத்திய அரசிற்கு முழுக்க முழுக்க பொறுப்புடையது என்ற காரணத்தினாலேதான் தொழிலாளர்கள் கூட ரயிலை நிறுத்துகின்ற அளவிற்கு தீவிரமாக போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல. பொதுவாக இப்படிப்பட்ட அறவழி போராட்டங்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசுக்கு எதிராக நடத்த வேண்டுமென்று நடைபெறுகின்ற போராட்டங்கள் அல்ல. அதை இந்த அரசு உணர்ந்து இருப்பதால் தொழிலாளர்களின் பல பிரச்சனைகளை மிகவும் மென்மையாக அணுகி பிரச்சனைகளை தீர்த்து வருகிறது என்பதை தெரிவித்து கொள்கிறேன்.
திருச்சி, அன்னை சத்யா நகர், எண் 3, பிள்ளையார் கோயில் தெருவிலுள்ள திரு தமிழரசன், சென்னை அண்ணா சாலையிலுள்ள தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழக இயக்குனர் அவர்களுக்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், நான் அச்சகம் நடத்துவது சம்பந்தமான தொழிற்கல்வி பயின்று தகுதிச் சான்றிதழ் பெற்றுள்ளேன். மத்திய அரசின் புதிய சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் அச்சகம் ஒன்றை நிறுவி நடத்த தீர்மானித்துள்ளேன். இப்பகுதியில் அச்சுத்தொழில் வேறு எங்கும் இல்லாததால் இலாபகரமாக நடத்த முடியும் என்று நம்புகிறேன். இதன் மூலம் நான் குறைந்தபட்சம் 20 பேருக்காவது வேலை கொடுக்க முடியும் என்பதை தெரிவித்து கொள்கிறேன். அச்சகம் அமைப்பதற்குரிய இடத்தின் வரைபடத்தையும் திட்டத்தையும் இத்துடன் இணைத்துள்ளேன். இத்தொழிலுக்கு ஏறக்குறைய 2 லட்சம் ரூபாய் முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். இத்தொகையை வட்டியுடன் தாங்கள் குறிப்பிடும் தவணைகளில் தவறாமல் திருப்பிச் செலுத்துவேன் என்பதை உறுதியுடன் தெரிவித்து கொள்கிறேன். வேலையற்ற பல பேர்களுக்கு சுய வேலை வாய்ப்பளிக்கும் இத்திட்டத்திற்கு தாங்கள் தயவு செய்து ஒப்புதல் அளித்து விரைவில் நிதி உதவி வழங்குமாறு பணிவன்புடன் வேண்டுகின்றேன். தங்கள் நம்பிக்கையுள்ள